வருங்கால ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே இந்த டெட்டு பேப்பர்டோடு வந்து தேர்ச்சி செய்வது மிக மிக குறைவாக இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போனஸ் மார்க்குங்கிறது நிறைய பேட்ச் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேட்சுக்கு மட்டும்தான் வந்து பர்டிகுலராக வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் மட்டும்தான் வந்து போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. மீது எந்த பேட்சுக்குமே வந்து போனஸ் மார்க் கொடுக்காம விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது தேர்வுகள் சொல்லக்கூடியது என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் வந்து 10 முதல் 15 கொஸ்டின்ஸ் வரைக்குமே வந்து நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவித்த கொஸ்டின் எதுக்குமே வந்து போனஸ் மார்க் கொடுக்காம இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து 10 கொஸ்டின் அப்ஜெக்ஷன் தெரிவித்த இடத்துல வந்து வெறும் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வந்து போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. மீண்டும் வந்து நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம், எங்களுக்கு வந்து மீண்டும் வந்து போனஸ் மார்க் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மீண்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபைனல் ஆன்சருக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் அவங்களுடைய ஃபைனல் மார்க். சப்போஸ் ஒருவேளை வந்து அவங்க கொடுத்துருக்கெல்லாம் உண்மையாலுமே ராங்காக இருந்தது அப்படின்னா வந்து ஒருவேளை உங்களுடைய வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து முறையிட்டு உங்களுக்கு உண்டான மார்க்கை வந்து வாங்கலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளாக டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்பவே ஃபினான்ஷியலாக ரொம்பவே வந்து இதாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த கேஸ் வந்து ரொம்ப நடத்தி உங்களால் ஜெயிக்க முடியும். ஒரு சில பேர் இதெல்லாம் விட்டுருவாங்க, சரி போனால் போயிட்டு போதுன்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தேர்ச்சி அடைந்த நபர்கள் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, அடுத்து வந்து நியமன தேர்வு வந்து உண்டான அறிவிப்பு வந்து எப்போ வெளியிடுவாங்க? ஏன்னா ஏற்கனவே வந்து மார்ச் மாதத்தில் வந்து எஸ்ஜிடிக்கு உண்டான அறிவிப்பு வந்து வரும்னு சொன்னாங்களே, இன்னமே அதை காணமே. என்னாச்சு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னொரு 1 or 2 days உங்களுக்கு உண்டான எஸ்ஜிடிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. கூடயே பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸும் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்குன்னு பர்டிகுலராக வந்து டிஆர்பி தரப்புலேருந்து எந்த ஒரு சிலபஸும் இது வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து சிலபஸ் விட்டுருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடந்து வச்சு ஒரு கெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சிலபஸ் சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டீங்க. ஆனால் அஃபீஷியலாக சிலபஸ் வந்து அவங்களே வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடி அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான வந்து அதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. நிறைய பேர் மோஸ்ட்டாக வந்து டார்கெட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஜிடியோட வேகன்சி தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து இதுதான் ஈஸியாகவும் இருக்குது எக்ஸாமில். ஏன்னா வந்து கொஸ்டின் கடினத்தன்மையே இருக்காது. நீங்கள் வந்து 1 or 10 ஸ்கூல் புக் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படின்னா போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எஸ்டிடியோ நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம்.